ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைமிக்க சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கு குடைமிளகாய் பொரியல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உருளைக்கிழங்கையும் குடமிளகாயும் வச்சு செய்யும் போது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காது அப்படின்ற சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதை எப்படி சூப்பராக சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயை வந்து ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் வந்து நான் குடமிளகாயும் உருளைக்கிழங்கை வந்து தோல் கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குடமிளகாயும் குட்டி குட்டி பீசஸாக, உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு அதையும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து தண்ணியெலாம் சேர்க்க போகிறது இல்லை, அப்படியே தான் சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துடுங்க. இந்த குடமிளகாய் செய்யும் போது வந்து ஆயில் மட்டும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அதில் இருந்தே வந்து எண்ணெய் வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டோம்னா வந்து பொரியல் வந்து ரொம்ப எண்ணெயாயிட்டு டேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிவிடும். அதனால் வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஏன்னா வந்து காய் வந்து மிளகாத்தூள் சேர்க்காமல் உப்பு சேர்த்துட்டு மட்டும் வதக்கும் போது கொஞ்சம் வந்து காய் வேகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கலாம் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஆயில் இல்லாத மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பிடிக்க தான் ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக வேக அதுக்கப்புறம் வந்து ஆயில் பிரிஞ்சு கொஞ்சம் வந்து எண்ணெய் இருக்கிற மாதிரியே ஃபார்ம் ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீன் கலரில் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொண்ட்ஸ் வந்து எடுத்து வந்து நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிடுங்க. வதக்கிட்டே இருந்தால் தான் இல்லை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், குடமிளகாய் வந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே டைமில் வந்து நம்ம ஆயில் எதுவுமே அதிகமாக சேர்க்கல. ஆனால் வந்து ஆயில் ஃபார்ம் ஆன மாதிரி கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கும் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அந்த குடமிளகாயிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும்போது இன்னும் சூப்பராக வெந்துட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து நம்ம எவ்வளோ சேர்த்தோம் ஆனால் இப்போ வந்து எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கும் சூப்பராக வந்துடுச்சு. அதே டைமில் குடமிளகாயும் நல்லா வந்து சுருங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குடமிளகாய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து, உருளைக்கிழங்கு கூட வந்து குடமிளகாய் சேர்த்து செஞ்சு கொடுக்கும் போது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு இன்னமும் பிடிக்கும். இதை வந்து சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.